ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனை சார்பாக தேசிய அளவிலான ரோபோட்டிக் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை மாநாடு கோவையில் நடைபெற்றது. ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலின் தேசிய அளவிலான நவீன மருத்துவத்துறையில் ரோபோட்டிக் மூலம் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் பயன்களை நுணுக்கங்களை குறித்த தேசிய அளவிலான மாநாடு கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஹோட்டல் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனை சார்பாக 6வது ஆண்டாக நடைபெற்ற இதில் நவீன கால மருத்துவத்தில் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறை பற்றி மற்ற மருத்துவமனைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும், வரும் காலத்தில் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எப்படி தரமான சிகிச்சையை நோயாளிகளுக்கு வழங்கும் என்பதை பற்றியும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு பேசினர். முன்னதாக நடைபெற்ற மாநாடு துவக்க விழா ரெக்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ரெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மல்லிகா சந்திரபோஸ் குத்துவிளக்கு ஏற்றினார். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு எலும்பியல் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மருத்துவர்கள் வனசேகர், துணைத் தலைவர் மணிகண்டன், செயலாளர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் எலும்பியல் துறை தொடர்பான மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் ஆர்த்தடிக்ஸ் எனப்படும் முடக்குவாதத்தால் முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு அறுவை சிகிச்சையில் சாதாரண முறையில் செய்யும் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையை விட நவீன ரோபோட்டிக் முறையின் பயன்கள் குறித்தும் இளம் மருத்துவர்கள் இந்த சிகிச்சை முறை குறித்து தெரிந்து கொள்வதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடல் நடைபெற்றது.